செப்னியாவின் புத்தகத்திலிருந்து இன்றைக்கு நம் தியானத்துக்காக நாம் தெரிந்து கொள்வோம். இன்றினுடைய செய்தியின் தலைப்பாக தேவனின் எச்சரிக்கை. யாருடைய எச்சரிக்கை? தேவனின் எச்சரிக்கை. இன்றினுடைய தலைப்பு தேவனின் எச்சரிக்கை. பழைய ஏற்பாட்டிலே யூத ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாகிய செப்பனியா மூலமாக தேவனுடைய எச்சரிக்கையை நாம் பார்க்க முடியும். முதல் அதிகாரத்திலே தேவனின் எச்சரிக்கை, இரண்டாவது அதிகாரத்திலே அந்த எச்சரிக்கையில் இருந்தவர்களுக்கு எப்படி வழியை காண்பித்து கொடுக்கிறார், மூன்றாவதாக அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மூணே மூணு அதிகாரம் தான். அந்த மூன்று அதிகாரத்திலே ஆழமான கருத்தை அவங்க வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எல்லாருமே உங்களுடைய சிந்தைகளை 1086வது பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். செப்பனியா என்பதற்கு அர்த்தம் கர்த்தர் மறைத்துள்ளார், கர்த்தர் மறைத்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது. முதல் வசனம், இரண்டாம் வசனம், மூன்றாவது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது செப்பனியாவின் புத்தகம் 1:1, 2:3, மூன்றாவது வசனம் வாசியுங்கள். எடுத்தவர்கள், ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூத ராஜாவின் நாட்களிலே எசிக்கியாவின் குமாரனாகிய ஆம்ரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். செப்பனியாவுக்கு கர்த்தருடைய உண்டான வசனம். கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு என்ன வசனங்களை கொடுத்திருக்கிறார், அந்த வசனங்களை நாம் எத்தனை முறை கேட்டு கீழ்ப்படிந்து அதை வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்கிறோம், அதை வாழ்க்கையிலே அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்கிறோம். இல்லை, இந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு நீங்களும் நானும் இருக்க முடியுமா? காரணம் இரண்டாம் வசனம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய உண்டான வசனம் என்ன? இரண்டாம் வசனம் மூன்றாவது வசனம், தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரி கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன். அந்த வார்த்தையில கவனிங்க, அந்த வசனங்களை ஆழமாய் பாருங்க. செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய நாளிலே கடந்து வந்திருக்கிற நாம், வேதாகமத்தை சுமந்து கொண்டிருக்கிற நாம், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தேசத்தில் உண்டானதை எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், முற்றிலும் நான் வாரிக்கொள்வேன். குப்பை இருந்துச்சுன்னா, வீட்டில் குப்பங்கூளெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, என்ன வீடு இப்படி குப்பங்கூளமாக வச்சுருக்கிற, அதை முரத்தில் வாரி தூக்கி போடு, குப்பைத்தொட்டில் கொண்டு போய் போடு, வீடை இப்படி வச்சுருக்கிறியே, வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்போம். முரத்தில் அதை வாரி தூக்கிட்டு போய் வாரி கொண்டு போய் போடு. தேவனுடைய எச்சரிக்கை பாருங்க, தேசத்தில் உண்டான எல்லாவற்றையும் முற்றிலுமாக நான் வாரிக்கொள்ளுவேன். என்ன செய்வாராம்? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எதை வாருவாரு? பா, தேசத்தில் நிறைய குப்பை இருக்கிறது, பிளாஸ்டிக்கும் பேப்பரும் குப்பைகளும் தூசுமா இருக்குது போல இருக்குது. அதனால தான் அவரே என்ன செய்யறாரு, இனி நம்ம வார தேவையில்லை, அவரே என்ன செஞ்சிருவாரு, வாரிட்டு போயிடுவாரா? எதை வாரப்போகிறார்? தேவனுடைய எச்சரிக்கை நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவது வசனத்தில் அதை எதை வாரப்போகிறார், மனுஷனையும் மிருக ஜீவன்களையும். யாரை வாருவாராம்? மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் நான் வாரிக்கொள்ளுவேன். எதுக்கு மனுஷனை வாரணும்? வாயே, உன் தலைமுடி சரியில்லை, கொஞ்சம் வாரி விடுறாரு, அந்த வாரி விடுறாரா? ஏன் உனக்கு முடி இப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டிங்கா இருக்கட்டும், தலை களைஞ்சு போயிருக்கிறது, அந்த வார போறாரா? மிருகத்தை வார போறாரா? தேவனுடைய வசனங்களை படிக்கிற நமக்கு பயம் உண்டாக வேண்டாமா? கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பது சந்தேகம் இல்லை. இந்த முதல் அதிகாரத்திலே தேவனுடைய எச்சரிக்கை, தேசத்தில் உண்டான
எல்லாவற்றையும் நான் முற்றிலுமாக வாரிக்கொள்ளுவேன். மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் இடறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொண்டு. யாரோடு கூட வாரிக்கொள்றாரா? எல்லாருமே சொல்லுங்க, யாரோடு? வாயிருக்க எல்லாருக்குமே கத்தி பேசுவீங்களா? சொல்லுங்க, யாரோடு கூட வாரிக்கொள்வாரு? துன்மார்க்கனோடு, பாவியோடு, அக்கிரமக்காரரோடு. ஒரு அருமையான தம்பி செய்தி கர்த்தருடைய பந்தியில் அழகாக சொன்னார். இன்சூரன்ஸ் குடும்பத்தில் உள்ளவங்களை எங்க வார வாரம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறது இல்லை. நம்ம அதை சோதித்து பார்க்க வேண்டும். தம்பி பிரசங்கத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் அதை கவனமாய் கேட்டால் அது குத்தணும். போயிட்டு இது கர்த்தருடைய உண்டான வசனம் எனக்காச்சே அப்படின்னு குத்தணும். குத்த மாட்டேங்குது, செயல்படுத்த மாட்டேங்கிறோம். பல சாக்கு போக்குகள், குழந்தைகளை மாறிய பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஏன் வரல அப்படின்னா பல சாக்கு போக்கு ஆயிடுச்சு. அது இது அது அப்படி இது இப்படின்னு சாக்கு போக்கு ஆயிடுச்சு. பெரியவங்களுக்கும் சாக்கு போக்கு, நமக்கும் சாக்கு போக்கு ஆயிடுச்சு. யாருக்கு? ஜீவனுள்ள தேவனுக்கு தொழுகை செய்வதற்கு நமக்கு தந்த ஜீவனுக்காக. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களேன், உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், அங்கே தெரியும். பீஸ் பீஸாக பிடுங்கும் போது, லட்சமாய் ஆயிரமாய் பிடுங்கும் போது தெரியும், ஐயோ உயிரை கூட்டி கொடுத்துருக்கையா, ஐயா கொடுங்க ஐயா அப்படின்னு. சுகமாய் வைத்திருக்கிறதுனால சுகமாக என்ன செய்கிறோம்? நம்ம காரியமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம காரியமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம காரியமாக போய் கொண்டிருக்கிறோம். தேசத்தில் உண்டானது எல்லாவற்றையும் நான் முற்றிலுமாக வாரிக்கொள்வேன். மனுஷனை வாரிக்கொள்ளுவேன், ஆகாயத்து பறவைகளை வாரிக்கொள்ளுவேன், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களை வாரிக்கொள்ளுவேன், மிருகங்களை வாரிக்கொள்ளுவேன். யாரோடு கூட வாரிக்கொள்வேன் என்றால் துன்மார்க்கனோடு கூட வாரிக்கொள்ளுவேன். கெட்டவனு நீயும் ஒன்னா இருக்கிறாய், பாவியும் நீயும் ஒன்னா இருக்கிறாய். நம்ம நீதிமான் ஏசு வந்துட்டா போதும், உடனே கிளம்பி ஸ்ட்ரைட்டா போய் பரலோகத்துக்கு போயிடலாம். ஐயா என் மனசாட்சியில நான் உத்தமா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன். ஐயா நான் ஏசு ஏசுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைபிள் என்ன சொல்லுகிறது? வேதம் பரலோக ராஜ்யத்தின்படி பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பிரவேசிப்பான், சொல்றவன் பிரவேசிப்பதில்லை. செய்வன் என்றால் பிரவேசிப்பான். அதை யாரு செய்கிறார்களோ, நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் பிரவேசிப்பார்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். நான் மனசுலேயே நினைச்சிருக்கிறேன், போகும்போது நினைக்கிறேன், படுக்கும்போது நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவரை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேசத்தில் உண்டானது எல்லாவற்றையும் வாரிக்கொள்றார். பாவம் அதை என்ன பண்ணுச்சு? பறவைகளையும் வாரிக்கொள்றாராம்,
மீன்களையும் வாரிக்கொள்றாராம். இந்த துன்மார்க்கனோடு கூட வாரிக்கொள்றாரு. ஏன் வாரிக்கொள்றாரு? தேசத்தில் இருக்கிற இந்த மனுஷனை எல்லாத்தையும் நான் வாரிக்கொள்வேன். ஏன் வாரிக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார் என்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 4வது வசனம் அங்கு அதனுடைய காரியத்தை சொல்கிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமிலும் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலிலே மீதியாக இருக்கிறதையும் ஆசாரிகளோடு கூட கெம்பீர் என்பவர்களின் பேரையும் வீடுகள் மேலே வானசேனை பணிகிறவர்கள். இப்போதான் அந்த எச்சரிக்கை வாரிக்கொள்வதாக சொன்னாரே, இப்போதான் அவர் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறார். யார்? வீடுகளின் மேலே வானசேனை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு எது கெடுத்தாலும் பைபிள் மீது சத்தியம், பைபிளை கொண்டு வாங்க சத்தியம் பண்ணலாம், பைபிளை கொண்டு வாங்க சத்தியம் பண்ணலாம், தேவன் ஆண்டவர் மீது சத்தியம், இயேசு மீது சத்தியம், வசனம் மீது சத்தியம். இவங்க எதிரை பணிந்து கொள்கிறார்கள்? வானசேனையை பணிந்து கொள்கிறார்கள். வீடுகள் மேலே இருக்கக்கூடிய வானசேனை, சூனிய சூரியன் சந்திரம் நட்சத்திரங்களாம் பணிந்து கொள்றாங்க. போதாதுக்கு கர்த்தர் பேரில் என்ன செய்யறாங்க? ஆணையிடுறாங்க. சரி, கர்த்தர் மீது தான் ஆணையன் பார்த்தா இன்னும் கீழே பார்க்கறோம், மல்காவின் பேரில் ஆணையிட்டு பணிகிறார்கள். எது? விக்கிரகத்தின் மீது. அது மீது சத்தியம் பண்றாங்க யூத ஜனங்க. தேவனுடைய பிள்ளைங்க புறஜாதியிலிருந்து வந்தமே மீண்டும் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாய்களிலிருந்து அந்த வார்த்தைகள் சத்தியம், சத்தியமா பார்க்கல, சத்தியமா பேசல, சத்தியமா அதை செய்யல. தேவனுடைய எச்சரிக்கை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க.
அவர்கள் ஆணையிடுகிறது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள். இப்பதான் விஷயம் சொல்றார், இதெல்லாம் செய்யறாங்கப்பா. ஆறாம் வசனம் தான் இன்றினுடைய நம்முடைய செய்தியாக நாம் தியானம் செய்கிறது. ஆறாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தரை விட்டு பின் வாங்குகிற எல்லாரும் மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் அதை மனதில் எப்பவும் ஆழமாக பதிஞ்சிருக்கணும். பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது அதை ஆழமாய் பதிக்கத்துக் கொள்வது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தோமே அப்பொழுது ஆழமாய் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தோம்ல, ஆழமாய் போய் பதியணும்ல. யாராவது சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா மெதிக்க மாட்டேங்கிறோம், போக மாட்டேங்கிறோம், வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், வரமாட்டேன், போக மாட்டேன்லாம் மனசில் அவ்வளவு எச்சரிக்கை. நாம் நம்முடைய எச்சரிக்கை, மதிக்க மாட்டேன், போக மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனால் இங்கு தேவனுடைய அந்த எச்சரிக்கை நாம் பார்க்கும் பொழுது அவங்க கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலையும் அவரை குறித்து என்ன செய்யலை, விசாரிக்கவில்லை. அதற்கு ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஜபம் பண்ணுறதே இல்லை, அவரை குறித்து விசாரிப்பே இல்லை. அப்பா கிட்ட பேசலை, அம்மா கிட்ட பேசலை, பொண்டாட்டி கிட்ட பேசலை, கணவன் கிட்ட பேசலை, பிள்ளைங்கள்கிட்ட பேசலை, ஏன் பேசலை, ஏன் விசாரிக்கலை, சொந்த பந்தம் என்னப்பா வந்து கூட விசாரிக்க மாட்டேங்கிற, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற, ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டியா. நம்ம அப்படி கொஞ்சம் சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டோம்னா உடனே நம்மளை பார்த்தப்ப தான் கேள்வி கேட்பான். கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலையும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் எவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். மூணு விஷயத்தை சொல்றார். நீ யாராக இருக்கிறாய், முதலாவது நீ உலகத்தானாக இருக்கிறாயா, நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாயா. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா நீ எப்படி இருக்கணும், நீ என்னை விட்டுட்டு பின்வாங்கலாமா, இல்ல இல்ல அவர் மனசுல ஆழமா வச்சிருக்க. நான் தான் சொன்னேன் நீ சொல்லக்கூடாது, நீ செய்யணும். நீங்களும் நானும் செய்து காட்டணும். என்ன செய்யணும், கர்த்தருடைய நாளுனா என்ன செய்யணும், அந்த உணர்வு வரணும். ஃபஸ்ட்டு ஜபம், பாட்டு, வேத வாசிப்பு, செய்தி, பந்தி, காணிக்க அப்படின்னு இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கிற நமக்கு அந்த பயம் வரணும், உணர்வு வரணும். கர்த்தருடைய நாள் எனக்கு எவ்வளோ சுகம் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ பலம் கொடுத்தார், என்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார், என்னை எப்படி காப்பாற்றி வந்தார், எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, எத்தனை துன்பங்கள் வந்தது, எத்தனை வேதைகள் வந்தது. இன்றைக்கி அநேகர் கர்த்தரை விட்டு பின் வாங்கி போயிருக்கிறார்கள், கர்த்தரை தேடுகிறதே இல்லை. மூணாவது, கர்த்தரை குறித்ததான விசாரிப்பு சுத்தமாக இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தண்டனை கொடுத்தேன். சொல்லணும்ல, பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், வீட்டிலே இரு, எங்கேயும் போயிடாத, ரொம்ப உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, தெருவலர் யாரையும் நம்ப முடியலை, எவன் நல்லவன் எவன் கெட்டவனு தெரியல. குழந்தைகளுக்கு பார்த்து 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 சொல்லிக் கொடுக்குறோம். இன்னும் வாலிப பிள்ளைங்கள் வந்துட்டால் சொல்லவே வேண்டாம், இன்னும் பார்த்து சொல்லிக் கொடுக்குறோம். இவ்வளோலாம் சொல்லிக் கொடுக்குற நமக்கு பெரியவர்களாகிய நாம் சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நாம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தருடைய விஷயத்திலே. சின்ன பிள்ளைங்க கர்த்தருடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க, வாலிபர்கள் கர்த்தருடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு ஏன் போகலை, ஏன் செய்யலை, எங்கே போன அப்படின்னு அந்த ஒரு வைராக்கியத்தை காட்ட தேவையில்லையா. போன வாரம் செய்தி அதுதானே, கர்த்தருக்குள் வைராக்கியம். என்ன வைராக்கியம், கர்த்தருக்குள் வைராக்கியம். செய்தி கேட்டல்ல, எவ்வளோ வைராக்கியமா இருக்கணும், எந்த விஷயத்தில் வைராக்கியமா இருக்கணும், மாமிசத்தில் வைராக்கியமா இருக்காத, நீ ஆவியில வைராக்கியமாயிரு அப்படின்னு நம்ம போன வாரம் வந்து செய்தியை கேட்டோம். கர்த்தருக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருக்கணும், கர்த்தரை விட்டு பின் வாங்கவே கூடாது, கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை குறித்த விசாரிப்பு இருக்கணும். இந்த மூணு யார் இடத்துல இல்லையோ கர்த்தர் என்ன செய்வாரா, கர்த்தர் என்ன செய்வாரா, உங்க வாயாலே சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வாரா, உங்க வாயினாலே சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வாரா, என்ன சொல்லுவாரு, வாரிக்கொள்வார் இல்லை, சங்காரம் பண்ணுவார். என்ன பண்ணுவார், சங்காரம் செய்வார். அவருடைய சங்காரம் எப்படி இருக்குன்னு தெரியல, தேவனுடைய கைகளிலே விழுந்தா எப்படி இருக்கும், அடி பயங்கரமாக இருக்கும். நான் ஒருத்தர் அடிக்கிறேன்னா அதுக்கேற்ற பலம் தான் இருக்கும். தேவராஜ் ஐயா மாதிரி கொஞ்சம் வீரமாக அவர் அவருடைய கையில் கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்.
ஒன்றும் பெரிய பெரிய அதிகாரிகள் மிலிட்ரிமேன் போலீஸெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் அதிகாரம் பயங்கரமாக இருக்கும். எல்லாவற்றையும் படைத்தாளுகிற நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கைகளிலே விழுந்து விட வேண்டாம். தேவனுடைய எச்சரிக்கையான வசனங்களை நாம் கேட்கணும். இந்த சம்பவம் நடந்ததானா கிபி 70ஆம் நூற்றாண்டு ஒரு குதிரை முழங்கால் அளவுக்கு ஆரிஸ்தர்கர் அந்த ரோமர் அரசாட்சியுடைய காலத்திலே வரலாறுலே நடந்தது. இரத்தம் அவ்வளவு ஆறாக ஓடினது. கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஜனங்கள் விழுந்து போனார்கள். அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார், செய்து விடுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வரைக்கும் அவர் இரக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அது வரைக்கும் அவர் கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அது வரைக்கும் அவர் தயவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் இரக்கம் கொடுத்துட்டார். ஐயோ, நான் பண்ண பாவத்துக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கல, நான் செஞ்ச வார்த்தைகளுக்கு பேசின வார்த்தைக்கு என்ன கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, நான் நல்லா இருக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் என்னது தான் நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நமக்கு அவர் கொடுக்கறது நம்மோடு கூட எல்லாவற்றையும் என்ன செய்வார் என்றால் முற்றிலுமாக வாரிக்கொள்வார். தேசத்தில் உண்டானது முற்றிலுமாக நான் என்ன செய்வேன் என்றால் வாரிக்கொள்ளுவேன். என்ன செய்வேன்? வாரிக்கொள்ளுவேன். வீடுகள் மேலே வானசனை பணிகிறவர்களையும் கர்த்தர் மீது ஆணையிட்டு பணிகிறவர்களையும் மல்காவின் பேரில் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை தேடாதவர்களையும் கர்த்தரை விசாரிக்காதவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணுவேன். ஒரு நாள் வேலைக்கு போகாமல் இருங்களேன், ஒரு நாள் வேலைக்கு போகாமல் இருங்க, ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருங்க, ஒரு நாள் காலேஜுக்கு போகும். ஆனால் கர்த்தர்கிட்ட மட்டும் அந்த ஒரு இது இல்லை. வேலைக்கு போகலன்னா அவ்வளோதான், படிக்க போகலன்னா அவ்வளோதான், அங்கே போகலன்னா கொண்டு வந்து பேரண்ட்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் தொழுகையிலே தேவனுடைய விஷயங்களிலே பார்த்துக்கலாம். நம்ம தேவன் தான், யார் நம்ம தேவன் தான், நம்ம ஆண்டவர் தான், எல்லாம் பார்த்துக்கலாம். அவர்கிட்ட பேசிக்கலாம். அவருக்கு தெரியாதா எங்களுக்கு வந்த பிரச்சனை? உங்களுக்கு வந்தால் தான் தெரியும். எங்களுக்கு வந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் தான் தெரியும். எங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கொடுத்துருவீங்களா? நீங்கள் செஞ்சிருவீங்களா? எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் தான். நீங்கள் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடாதீர்கள், கர்த்தரை தேடாமல் இருக்காதீர்கள், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் கடகடகடன்னு சில வசனங்களை நாம் தியானம் செய்வோம். எல்லாருமே அந்த உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை அதை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம் 46ஆம் வசனம் 46ஆம் வசனம் பக்கம் 492வது பக்கம் எடுத்தவர்கள் எல்லாருமே எடுத்து அதை பாருங்களேன். 492 பக்கம் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. இந்த ஜனங்க எப்பேற்பட்டவங்களாக இருக்கிறாங்க நல்லா பாருங்க. கர்த்தருக்கும் பயந்து மன்றி மேடைகளுள்ள கோவில்களுள்ள தங்களுக்கு ஆராதனை செய்கிறதற்கும் தங்களுக்கு ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினர். இது எங்க பாஸ்டர்? நாங்க எங்க போறோமோ அங்கெல்லாம் எங்க பாஸ்டர், நாங்க எங்க போறோமோ அங்கெல்லாம் எங்க கோயில் அப்படின்னா தப்பாயிடும். அங்கெல்லாம் நான் ஆயிடும் போகணும். போற இடத்துல தொழுகையினுடைய என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பாட்டு எல்லா இடத்துலையும் பாடுவாங்க, ஜெபம் எல்லா இடத்துலையும் பாடுவாங்க, வேதம் எல்லா இடத்துலையும் வாசிப்பாங்க, காணிக்கையா பக்கெட் பக்கெட்டா கூட வாங்கிக்குவாங்க, செய்தியா ஆஹா அருமையான செய்தி ரொம்ப அருமையா இருந்தது, ஆசீர்வாதத்தை குறித்து எங்களை உயிர்வை குறித்து ரொம்ப அருமையா பிரசங்கம் வச்சார், ஓகே ரொம்ப நல்லது. பந்தி இருக்குதா? பந்தி தான் இல்லை, பார்த்துக்குங்க. அது மாசத்துல 2வது வாரம், அது மாசத்துல 1வது வாரம், அது மாசத்துல 1வது வாரம். ஏன் இயேசு கிறிஸ்து அங்க இல்ல? ஏன் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதானமான கட்டளை இல்ல அங்க? ஏன் வாரத்தின் 1வது நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே? ஓய்வு நாள் அதான சொல்லியிருக்கிறாரு, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அவ்வளோட முடிஞ்சு போச்சு. ஓய்வு நாள்னா எப்போ? ஓய்வு நாள்னா எப்போ? எப்பெல்லாம் சனிக்கிழமை வருதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். அவங்க என்ன பண்ணுவாங்க? தொழுகை பண்ணுவாங்க. அப்போ அங்கே 12 அப்பம் வைக்கப்பட்டிருக்கு. என்ன எத்தனை அப்பம்? அவர் என்ன தொழுகளை சொன்னார், என்ன ஆராதனையிலே சொல்லியிருந்தாரோ அதன்படியாக பழைய ஏற்பாடில் இருக்கும்.
அப்ப புதிய ஏற்பாடு வரும் பொழுது இதை சொல்லியிருக்கிறார். இது புதிய உடன்படிக்கையப்பா, சொன்னாரா இல்லையா, இருக்கணுமா இல்லையா? அப்ப அது இல்லைன்னா எப்படி தொழுகையாக மாறும்? இருக்கும். இந்த ஜனங்கள் தங்களுக்கு ஈனமான ஆசாரிகளை ஏற்படுத்துறாங்க, கர்த்தருக்கும் பயப்படுறாங்க, எங்களுக்கு பிடிச்ச ஆசாரியர்களையும் அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். 33 வசனம். அப்படியே கர்த்தருக்கும் பயந்து, இந்த வார்த்தை நல்லா ஆழமாய் பாருங்க, அப்படியே கர்த்தருக்கும் பயந்து தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். எங்க ஜாதி பிரகாரம் என்ன பண்றோம், அதெல்லாம் செய்யணும். குழந்தைக்கு இது செய்யணும், வாலிப பிள்ளைக்கு இது வந்தால் இது கண்டிப்பாக செஞ்சுதாங்களே, இது எல்லாம் மாற்றலாம் முடியாது. என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஏதாவது என்ன பண்ணணும், ஊழியக்காரனை கேட்கணுமா இல்லையா, ஐயா இதை எப்படி பண்ணணும், ஆஹா எல்லாத்தையும் நம்மளும் என்ன பண்ணிக்கிறது, இல்லை இல்லை எங்களுக்குன்னு என்ன இருக்கிறது, எங்களுக்கு தெரியல எப்படி பண்ணலாம், கல்யாணம் வந்துடுச்சு என்ன பண்ணலாம், இதனுடைய முறை என்ன, இப்போ நாங்கள் வந்து இதில் இருந்தோம், இதிலிருந்து இப்போ வந்துட்டோம், என்ன பண்ணலாம், அதனுடைய முறை என்ன, கேட்கணுமா இல்லையா, செய்யணுமா இல்லையா, எந்த முறையை செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கும் பயப்படுறாங்க, தங்களுடைய ஜாதியின் முறையும் செய்கிறார்கள். அதில் யாருடைய நாம மகிமைப்படும்? கீழே அங்கே நம்ம பார்க்கும் பொழுது பாருங்களேன், 34 வசனம் பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்து வருகிறார்கள், அவர்கள் கர்த்தருக்கும் பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமையின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்தருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. இப்போ 36 வசனம், அவர் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கும் பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு. ஒரு பக்கம் பலியும் நடக்குது, ஒரு பக்கம் பயமும் நடக்கிறது, ஒரு பக்கம் ஜாதி முறையும் இருக்கிறது, ஒரு பக்கம் தேவனுக்கும் பயிடுறாங்க, ஒரு பக்கம் தங்களுக்கு பிடிச்ச ஆசாரிகளை அவங்க வெற்றி கொள்கிறார்கள், இன்னொரு பக்கம் கர்த்தருக்கும் பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு தேவனுக்கும் பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் விக்கிரக ஆராதனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, அப்படி கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு வந்த அந்த பக்கமாக போயிட்டு நான் போயிட்டு பணிந்து கொள்கிறதல்ல. 41 வசனத்தை வாசிங்கள், 2 17 41 வசனம், அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கும் பயந்து தங்கள் விக்கிரகங்களையும் சேவித்து வந்தார்கள், அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்த நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாதவர்களையும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்காதவர்களை கர்த்தர் இந்த இடத்தில் இராதபடிக்கு என்ன செய்கிறார் என்றால் சங்காரம் செய்கிறார். என்ன செய்கிறாரு, என்ன செய்கிறாரு, எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்கிறாரு, சங்காரம் செய்கிறார். தேவனுடைய எச்சரிக்கை, நான் தேசத்தில் உண்டான முற்றிலும் வாரிக்கொள்வேன். யாரோடு கூட வாரிக்கொள்வேன், பாவியோடு, அக்கிரமக்காரரோடு, பாவியோடு, அக்கிரமக்காரரோடு, துரோகியோடு. அவர் என்ன செய்கிறார் என்றால் துன்மார்க்கனோடு கூட நம்மையும் அவர் வாரிக்கொள்ளக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கிடாதீங்க, தேவனை தேடுங்க. இந்த காரியம் 2 என வாசிக்கும் பொழுது அவருடைய 21 நீங்கள் வீட்டிலிருந்து படிங்க, 2 21 அதனுடைய 26 வசனம் வரையும் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம், எந்த சம்பவம், இந்த செப்பனியாவில் நடக்கக்கூடிய சம்பவம் அங்கு நடைபெறுகிறது. அதனால தான் அவங்க கடவுளுக்கும் ஒரு பக்கம் பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் இவர்கள் விக்கிரகம் பண்ணுறாங்க, தங்கள் ஜாதி கோவிலை கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஜாதி முறை செய்கிறாங்க, அவங்க சுயநலமாக நடந்து கொள்கிறாங்க, பலியிடுறாங்க, விக்கிரக ஆராதனையும் செய்கிறாங்க. நாம் இந்த கடைசி காலத்திலே நாம் யாராக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். யாராக இருக்கிறோம், எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம யார், எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம யார், கிறிஸ்தவர்கள். கர்த்தரை விட்டு பின் வாங்கக்கூடாது, கர்த்தரை விட்டு பின் வாங்கக்கூடாது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஏசையா 1:4 வசனம், கடகடகடகடனு நிறைய வசனங்களை நாம் இன்றைக்கு படித்து தியானம் செய்து நம்முடைய வீடுகளுக்கு நம் சந்தோஷத்தோடு கூட கடந்து செல்வோமாக. ஏசையா 1:4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
கர்த்தரை விட்டு இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு என்ன செய்தார்கள் என்றால் கோபம் உண்டாக்கி என்ன போனாங்க பின் ஏன் வாங்குறோம் என்றால் தேவனை கோபப்படுத்துவதற்காக கர்த்தரை விட்டு எப்போ கர்த்தரை விடுகிறோமோ மனசுல நினைக்கிறதில்ல செய்யறவங்க தான் சொன்னல எப்போ கர்த்தரை விட்டு அந்த விடுகிற விஷயம் எப்பொழுது வருகிறதோ கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்றால் கோபத்தை வைத்திருக்கிறார் என்ன வச்சிருக்கிறாரு அந்த கோபம் என்னவாக மாறுகிறது என்றால் நாம் பின்னோக்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஓசியாவின் புத்தகம் 11 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஓசியாவின் புத்தகம் 11 அதிகாரம் 7 வசனத்திலே என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் என்ன செய்கிறது என்றால் எழும்புகிறதில்லை வாசிங்க ஓசியாவின் புத்தகம் 11 அதிகாரம் 7 வசனம் பாத்தீங்களா என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்பா அது தப்புப்பா செய்யாதப்பா குடிக்காதப்பா சிகரெட் பிடிக்காதப்பா குடும்பத்தை ஒழுங்கா நடத்தப்பான்னு சொன்னா என்ன செய்யறது இல்ல இல்ல நான் இதுதான் செய்வேன் ஏமா கோபப்படாத சண்டை போடாத ஜெபம் பண்ணு வீட்டுல ஒழுக்கமா இரு நீங்க இப்படிங்க ஒரு குடும்ப தலைவனா இப்படி இரு ஒரு குடும்ப தலைவனா இப்படி இரு பிள்ளைங்க இப்படி இரு நாம கிறிஸ்தவர்களாச்சே வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் வாலிப வயசு வந்த பிறகு பெற்றோர்கள் அப்படி கேட்க முடியல இல்லைப்பா பிள்ளை தலைக்கு மேலே வளர்ந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது அதை தண்டிக்கக்கூடாது அவனை முறைக்கிறான் அவன் என்னை அடிக்கிறான் சொல்கிறாங்கல்ல இல்லை ஒரு வார்த்தை சொல்ல முடியல பிள்ளைங்கக்கிட்ட அது எங்கேயாவது போயிடுவான் எங்கேயாவது இருக்க மாட்டான் அங்கே என்ன ஆடணும் பெரம்பை கையாள வேண்டும் வேத வசனம் பாருங்கள் என் ஜனங்கள் எதை கண்டுபிடிச்சிட்டாங்க மாறுபாட்டு என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை அவர்கள் என்ன செஞ்சு விட்டார்கள் பற்றி கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனை என்ன செய்கிறதுல வர வாப்பா வாப்பா சர்ச்சுக்கு வாப்பா சபைக்கு வாப்பா நீ உண்மையான ஆண்டவர்கிட்ட வாப்பா பாவம் செய்யாதப்பா வேணாம்ப்பா நீ அக்கறம் இதில் போய் விழுந்துடாதப்பா நரகத்துக்கு போயிடாதப்பான்னு சொன்னாலும் என்ன செய்கிறதுல வரவே வளைச்சாலும் என்ன செய்கிறது இல்லை 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 இருக்கட்டும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் போகட்டும் அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கர்த்தருடைய விஷயத்தை நீங்கள் வராமல் செய்யாமல் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பது என்ன செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ருசிச்சு பாருங்கள் இப்போ என்ன ருசிச்சு பார்த்தாச்சு வேறு இடத்துக்கு அப்படி போய் பார்ப்போம் கொஞ்சம் ஜபத்தை கம்மி பண்ணி பார்ப்போம் ஆமாம் எல்லாம் ஒன்று தான் நான்ப்பா நான் ஒன்றும் பண்ணலை ஆண்டவர் ஆண்டவரேன்னு கதியே தான் இருக்கிறேன் அவன் நல்லா தான் இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது நான் கொஞ்சம் ஒரு நாள் அப்படி போயிட்டு வரேன் என்ன ஆகிட போகுது அப்படின்னா அதுதான் சொல்கிறாரு அந்த விழுந்து போகிற இடத்துல தான் என்ன வருகிறது என்றால் பின் வாங்குகிற நிலைமை உண்டாகிறது இரண்டாவது கீழே நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 62 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார் கலப்பின் மேலே தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது என்றால் பிரவேசிக்க முடியாது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது கலப்பில கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம் அக்கறை மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு என்ன செய்கிறது என்றால் தணிந்து போகக்கூடியதாக இருக்கிறது நல்லா புரிஞ்சுதுங்களா அக்கிரமம் மிகுதி ஆவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது யார் மீது வைத்திருக்கிற அன்பு இயேசு கிறிஸ்து மீது வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் எல்லாரும் சொல்லுங்க என்னது சபிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த சட்ட திட்டங்களெல்லாம் மீறி கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டி கொள்கிறோமே நம்ம பின்னிட்டு போடுகிறோமே அப்பொழுது என்ன சொல்கிறது என்றால் அன்பு தணிந்து போவதனாலே அக்கறம் என்னாகிறது மிகுதியாகிறது என்ன வருகிறதான் அக்கறம் மிகுதியானா என்ன கொடுப்பாரு கர்த்தர் என்ன செய்வார் வாரி கொள்ளுவார் சின்ன பாவம் அப்படின்னு பைபிளில் இருக்குதா பெரிய பாவம் அப்படின்னு பைபிளில் இருக்குதா பைபிளில் சின்ன பாவம் பெரிய பாவம்னு இருக்குதா இல்லவே இல்லை ஐயா அது சின்ன பாவம்தான் அது பெரிய பாவம் தான் நான் இல்லை பைபிளை பொறுத்த வரைக்கும் பாவம் என்றால் பாவம் தான்
எந்த இடத்துல அக்கறம் மிகுதியாகிறதோ அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இரண்டாவதாக கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்கள். யாரை தேடாமல் இருக்கிறார்கள்? கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்கள். கர்த்தரை தேடாதவர்களை அவர் என்ன செய்கிறார்? இரண்டு நாளாகமும் 15:13 கடகடகடன ஒரு 7 வசனங்களை வாசித்து நாம் ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 2 நாளாகமும் 15:13 முதலாவது கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களை பார்த்தும் இரண்டாவதாக கர்த்தரை தேடாதவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமும் 15:13 சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லோரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். என்ன செய்யப்படணுமா? நான் எதுவும் சொல்லலை, மதன் ராஜா சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். அவர் சொன்னதை உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கிறேன். அதனால் நீங்கள் என் மேலே என்ன செய்யக்கூடாது? நீங்கள் என் மேலே என்ன செய்யக்கூடாது? என் மேலே நீங்கள் கோபப்படக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தர் தான் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். சிறியோர் பெரியோர் தொடங்கி தேவனை யாரெல்லாம் தேடவில்லையோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணங்களிலே அந்த ஜனங்களிலே ஒரு சட்டத்திட்டங்களாக இயற்றினார்கள். இன்றைக்கி ஒரு வாரம் இல்லைனா இல்லை, சபைக்கு வர வேண்டும். சபை கூடி வருதலை விட்டுவிடாதீங்க. தொழுகை எவ்வளவு ஒரு முக்கியமாக இருக்கிறது. தேவனை எவ்வளவு நமக்கு மிக 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 முக்கியமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, எத்தனை காரியத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி வந்திருக்கிறார். தம்முடைய மகனை கொடுத்து இந்த நிலைமையிலிருந்து நம்மளை எந்த அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கிறார். நாம் எப்பேற்பட்ட தேவனை தொழுது கொள்கிறோம் என்பதை உணர்ந்தாலே நாம் என்ன செய்ய மாட்டோம் என்றால் அவரை விட்டு பின்வாங்க மாட்டோம். அவர் இன்னும் அதிக அதிகமாக தேடுவோம். 3வதாக தேவனை தேடாதவனை வேதம் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடாதவனுடைய காரியம் வாழ்க்கையாகாது. தேவனை தேடாத காரியம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதா? ஆமாம். எரேமியா 10:21 எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 10:21 எரேமியா 10:21 எல்லாருமே அந்த வசனங்களை தியானம் செய்து பாருங்கள். எரேமியா 10:21 மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. அவங்க காரியம் என்ன செய்யாகாது? எல்லாரும் சொல்லுங்க, அவங்க காரியம் என்ன ஆகாது? வாழ்க்கையாகாது. கர்த்தரை தேடாதவர்கள். அதனால தான் சொல்லுகிறார், தேசத்தில் உண்டானதை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் வாரிக்கொள்வேன் என்று தேவனுடைய எச்சரிக்கை. அந்த தேவனுடைய எச்சரிக்கை என்ன? நீ என்னை விட்டு பின்வாங்கி போயிட்ட, என்னை தேடவே இல்லை, என்ன செய்யல. எப்படி இருக்க முடியும் வீட்டில் தேவனை தேடாத? அந்த ஆகாரத்தை எப்படி நம்முடைய வாயில வைக்க முடியும்? அந்த சாப்பாடு சாப்பிடுறோமே, அந்த ஆகாரத்தை விளையே செய்கிறவர் யாரு? தேவன். அந்த வேலையை கொடுத்தவர் யாரு? தேவன். அந்த எழுத்தை கொடுத்தவர் யாரு? தேவன். அந்த ஞானத்தை கொடுத்தவர் யாரு? தேவன். இந்த உயிரை கொடுத்தவர் யாரு? தேவன். எல்லாமே அவர் தான் கொடுத்தார். உடையை கொடுத்தவர் யாரு? தேவன். சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்தவர் யாரு? தேவன். திறமைகளை கொடுக்கிறவர் யாரு? தேவன். எல்லாவற்றையும் தேவன் தான் கொடுத்தார். அப்ப தேவனை தேடலனா காரியம் வாழ்க்கையாகுமா? காரியம் சித்தியாகுமா? வெற்றி பெறுமா? நீங்களும் நானும் தேவனை அதிகமாய் தேட வேண்டும். 3வதாக என்னை குறித்து விசாரிப்பு இல்லவே இல்லை. காலையில் ஜோம் பண்ணுறோமா? போன வாரம் கேட்டேன், போன வாரமும் கேட்டேன், கேட்டனா இல்லையா? யாரெல்லாம் இன்னைக்கு ஜோம் பண்ணீங்க? பரவாயில்ல, ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணுறோமா? குறித்து விசாரிக்கிறோமா? இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லார் பாருங்க. ஜபமே பண்ணாதவங்க, ஜபமே பண்ணாதவங்க. வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். 53:4 53:4 53:4
அக்கிரமக்காரருக்கு என்ன இல்லையா? அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறவனை போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை என்ன செய்கிறதில்லை? இந்த இடத்துல தொழுது கொள்கிற வருகிற காரியம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஜெபம் பண்றது இல்லை, என்கிட்ட என்ன இல்லை, என்னை குறித்த விசாரிப்பு இல்லை, என்னிடத்துல அவர்கள் தொழுது கொள்ளுகிறதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜப குறைவு. என்ன குறைவு? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். கேட்டதானே கிடைக்கும். வேதாகமத்தில் நீங்கள் நல்லா நீங்கள் படிச்சிங்கன்னா, ஏசு கிறிஸ்து எல்லாமே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், கண்ணு தெரியலையா, வாய் பேச முடியலையா, பிசாசு பிடியில் பெற்றிருக்கானா, அவனை திமிர்வாதக்காரன் கொண்டு போகிறானா, அநேக இடங்களை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு என்னப்பா செய்யணும், நீ என்கிட்ட வந்திருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும், கேள்வி கேட்டவுடனே அவன் வாயிலிருந்து வரக்கூடிய பதிலுக்காக வெயிட்டிங். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல, முழங்கால் படிட்டு தேவன்கிட்ட கெஞ்சணும், ஐயா நான் தேடலை, நான் உன்னை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறேன், உன்னை குறித்து விசாரிப்பு இல்லாமல் இருக்கிறேன், என்னை தண்டிச்சிடாத, எனக்கு எச்சரிப்பு கொடுத்துருக்குற, நான் சங்காரம் ஆயிடக்கூடாது, ஏன் நான் என் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க என்னுடைய தலைமுறைகள் இப்படிப்பட்டதான காரியங்களை விழுந்து விடக்கூடாது, ஐயா என் சபையில் உள்ளவங்க விழுந்துடக்கூடாது, இன்றைக்கு உலகத்தில் உள்ளவங்க விழுந்துடக்கூடாது, அந்த பய உணர்வு வர வேண்டும் நமக்கு. பல நேரங்கள் இல்லை. அவர்கள் தேவனை என்ன செய்கிறது என்றால், தொழுது கொள்ளுகிறதில், ஜெபிக்கிறதே இல்லை. ஏசாயா 43:22 வாசிங்க, எடுத்தவங்க எல்லாருமே எடுங்க. ஏசாயா 43 அதனுடைய 22 ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி என்ன செய்யல, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, நீ என்னை நோக்கி என்ன செய்யல, கூப்பிடுறதே இல்லை. சொல்லணும் சின்ன பிள்ளைங்களே, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும், காலையில் எழுந்து என்ன பண்ணிக்கிறது, டிவியை போட்டுறது, சுட்டி டிவியை போட்டுறது, காலையில் எழுந்த உடனே ஆயிடுது, டிவியில் போய் உட்காந்துருது, ஜெபம் பண்ணு, பல்லு வளைக்க என்ன பண்ணு, முகத்தை கழுவி ஜெபம் பண்ணு, கற்றுக் கொடுப்போம், அது நடைமுறையிலே பழக்கப்படுத்தி கொள்வோம், ஜெபம் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், யாக்கோபே நீ என்னை நோக்கி என்ன செய்யவில்லை, கூப்பிடவில்லை. எப்படி அவர் நம்ம கிட்ட கேட்கிறார், எதிர்பார்க்கிறார், அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன, நீ கூப்பிடுன்றார். கீழே பாருங்க, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து என்ன செய்தாய், மனம் சலித்து போனாய். தானியேல் புத்தகம் 9:13 தானியேல் புத்தகம் 9:13 இந்த ஒரு வார்த்தையை பாருங்களேன், தானியேல் புத்தகம் 9:13 மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தின் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேலே வந்தது, ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதே இல்லை. நாங்கள் எங்கள் அக்கிரமத்திலிருந்து திரும்பணும், ஜபம் பண்ணுறது இல்லை. நாங்கள் சத்தியத்தை கவனிக்கணும், எங்களுக்கு என்ன இல்லை, ஜபத்தோடு இருப்பதில்லை. சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை யாரு கவனித்து கேட்டு எனக்கு தான் அதை நான் உணர்கிறேன், நான் இன்னும் அதிக பலமாய் மாறணும் அப்படின்னு என்ன செய்யணும், அதிக பலமாய் மாறணுன்ற எண்ணம் இல்லை. அப்படியே சோம்பேறி நம்ம தூங்கிக்கிட்டு சோம்பல் உள்ளதா, அப்படியே பைபிளையும் திறக்காம அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும், உன்னுடைய அக்கிரமம் ரொம்ப மிகுதியாக இருக்குது, சத்தியத்தை நீ கவனிக்காமல் இருக்கிற, என்னை நோக்கி நீ கெஞ்சாமல் இருக்கிற என்கிற ஒரு வேதனையான வார்த்தையை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீ மனம் சலித்து போய் விட்டாய், உங்ககிட்ட ஜப குறைவு இருக்கிறது, என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது, இங்கே சகோதரிகள் கூட்டம் நடக்கிறது, ஜபிக்கிற வேலைக்கான கூட்டம் நடக்கிறது, நிறைய வேலைகள்லாம் வருகிறது, நிறைய ஆர்டர்லாம் வருது இல்லை, நல்லது தான். நீங்கள் வந்தீங்கன்னா வாகன வசதிகளை ஏற்படுத்தி நீங்கள் கொண்டு போய் அழகாக வீட்டிலே சேர்க்கிறோம், வாகனத்தை அனுப்பி ஏறி நினைசெய், தொழுகை செய், வந்தால் போதும், நீ ஏறி வண்டியில் உட்காந்தா மட்டும் போதும், நீ வந்து தொழுகை பண்ணிவிட்டு மீண்டும் என்ன பண்ணலாம். என்னை நோக்கி கெஞ்சதே இல்லை, என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறதே இல்லை. ஏசாயா சொல்கிறார், என் நாமத்தை கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. என்னுடைய நாமத்தை எவ்வளோ வேதனையாக இருக்கும், வீட்டில் உள்ளவங்க பேசலை, சண்டை போட்டுட்டாங்க, பேசலைன்னா
அப்பா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, மனைவி கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, கணவன் கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, பெற்றோர்கள் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னா உடனே நமக்கு அந்த ஒரு விஷயத்த மைன்யூட்டா வச்சுக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு பேசி, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா அதற்கு பல ரீசன்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் நம்மளை படைத்த தேவன்கிட்ட ஜபமே பண்ணுறதில்லை. என்னைக்கு பிரச்சனை வருகிறதோ, என்னைக்கு ஆபத்துன்னு வருகிறதோ, அன்னைக்கு தான் என்ன பண்ணுறது, தோத்திரம் ஆண்டவரே தோத்திரம் ஐயா காப்பாற்றுங்க ஐயா ஐயா காப்பாற்றுங்க ஐயா, அன்னைக்கு தான் என்ன பண்ணுறது. அதனால தான் தேவனுடைய எச்சரிக்கை, நீங்களும் நானும் துன்மார்க்கரோடு கூட வாரிப்பழுவோம். துன்மார்க்கம் வேறு, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் நீதிமான், நீங்களும் நானும் பரிசுத்தவான், நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஐயா இந்த எச்சரிக்கை இருக்குல்ல, இந்த தண்டனை இருக்குல்ல, இதில் இருந்து நம்ம என்ன செய்யலாம்? அநேகருடைய மனசில் இந்த ஒரு காரியம் இருக்குதா? என்ன இருக்குதான்? செப்னியாவின் புத்தகம் 1:12 செப்னியாவின் புத்தகம் 1:1 1087 வாசிங்களேன். 12 செப்னியாவின் புத்தகம் 1:12 கர்த்தர் இதெல்லாம் சொன்னாலும், எச்சரிக்கை சொன்னாலும், தண்டனை கொடுப்பதாக சொன்னாலும், சங்காரம் பண்ணுவேன் சொன்னாலும், அழிச்சிடுவன் சொன்னாலும், ஜனங்களுடைய மனசில் என்னத்தனமாக இருக்குது, உங்களுடைய மனசில் என்னுடைய மனசில் என்னத்தனமாக இருக்கிறது. செப்னியாவின் புத்தகம் 1:12 அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டலை போல குழும்பியிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதையும் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவர்களுக்கு மனுஷரை தண்டிப்பேன். அவர் நல்லது செய்யறதில்லை, அவர் கெட்டதும் செய்ய மாட்டார். அவர் யாரு? அவர் யாரு? கடவுளை ஆச்சே, கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அவர் எங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? அதான வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்வது இல்லை அவர் தீமை செய்வதும் இல்லை, எங்களுக்கு ஒரு தீமையும் பண்ண மாட்டார். நாங்கள் ஈ எறும்புகளுக்கு துரோகமே செய்ததே இல்லை, நாங்கள் கொசுவை கூட அடிப்பது இல்லை. நாங்கள் என்ன செய்வதில்லை? கொசுவை கூட நாங்கள் அடிக்கிறது இல்லை, யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. மனசில் ஜனங்களுடைய நினைவு இப்படியாக இருக்கிறது, கர்த்தர் நல்லது பண்ணுறதும் இல்லை தீமை பண்ணுறதுன்னு இறுதித்தில் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு பண்ணும் போது தெரியும், அவருக்கு கனம் கொடுக்காத பொழுது, மரியாதை கொடுக்காத பொழுது அன்னைக்கு அவர் செயல்பட ஆரம்பிப்பார். நீங்கள் என்றைக்கெல்லாம் கனம் கொடுக்கலையோ, நீங்கள் என்றைக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலையோ, அவர் செயல்பட நீங்கள் அதை உணர்வீர்கள். இதெல்லாம் வரக்கூடாது ஐயா, இந்த தண்டனைலாம் வரக்கூடாது ஐயா. அந்த கீழே நீங்கள் 14 நீங்கள் படித்தீங்கன்னா, 14 கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது, வேகமாக வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாமி எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், பணமே இருந்தாலும், வீட்டிலே பிள்ளைகளே இருந்தாலும், அவன் பார்த்துப்பான் இவன் பார்த்துப்பான் யார் பார்த்துக்கணும்னு நினச்சாலும், அதிகாரியே இருந்தாலும், முதலாய் அங்கு மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரிணிப்பான நகரங்களுக்கு உயரமான கொத்தாளங்களுக்கு விரோதமாக எக்காலம் ஊதுகிறதுமான ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் தங் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல சுரியப்படும், அவர்கள் மாமிசம் எருவை போல கடக்கும். கர்த்தருடைய உக்கரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. ஓடுறமே வேலைக்கு வெள்ளி சேர்த்தணும், பணம் சேர்த்தணும், அதுக்கு சேர்த்தணும், இதுக்கு சேர்த்தணும், ஒரு வார் ஒரு வயிறு ஜானுக்காக இடமோ பண்ணணுமே, உலகத்தினுடைய ஞானத்திற்காக ஓடுகிறோமே, அதெல்லாம் என்ன செய்யாது, ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் உங்களை தப்பி வைக்க மாட்டாது, என்னையும் தப்பி வைக்க மாட்டாது. கர்த்தர் மகா பெரியவர். இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நடக்கக்கூடாதுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 2:1-3 வாசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உன் மேலே எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, சொல்லுவோம்ல, உன் மேலே எனக்கு சுத்தமாக அன்பே இல்லை. தேவன் சொல்லுகிறார், விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போலும் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கர கோபம் உங்கள் மேலே இறங்கும் முன்னும்
கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேலே வரும்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து. இதான் விஷயம். இந்த நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், நீ எப்படியோ இருந்துட்ட ஓகே, ஆனால் இனி உன்னை உயிர்த்து ஆராய்ந்து சோதிக்கின்றார். இந்த நேரம் அதுதான், இந்த தருணம் அப்படிப்பட்ட ஒரு நேரம். இந்த நேரத்தில் பரிசோதித்து பார்க்கணும், அடுத்த வாரம் இந்த பாக்கியம் கிடைக்குமா தெரியாது, அடுத்த மாதம் கிடைக்குமா தெரியாது. இன்னைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அருமையான பாக்கியம், தேவனின் எச்சரிக்கை. நீங்கள் உங்களை உயிர்த்து என்ன செய்ய, ஆராய்ந்து சோதிங்கள். சாப்பாடை அரிசியை பார்க்குறோம், கல் இருக்குதா மண் இருக்குதா உமிழ் இருக்குதான்னு எல்லாத்தையும் சோதித்து பார்க்குறோம். காய்கறி நல்ல காய்கறி தானா சோதித்து பார்க்குறோம். வாங்குகிற நகை அப்படியே வாங்கி போட்டுக்கிறதுல இதுக்கு நல்லா இருக்குமா அந்த நகை அப்படின்னு பார்க்குறோம். போட்டுக்கொள்ளுகிற துணி சோதித்து பார்க்குறோம். இந்த பொண்ணு நல்ல பொண்ணா, இந்த பையன் நல்ல பையனா சோதித்து பார்க்குறோம். நம்மளை சோதித்து பார்க்கணும். நான் தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறேன்னா, என்னிடத்துல ஜபம் இருக்கிறதா, நான் தேவனை விட்டு எந்த விஷயத்தில் பின்வாங்கி போயிட்டேன் அப்படி, நான் ஏதாவது இந்த மூணு காரியங்கிட்ட இருந்துச்சுன்னா என்னை முரத்தல் அல்ற மாதிரி அவர் என்னை வாரிக்கொள்ளுவார். அவர் தண்டிப்பதாக சொல்லியிருக்கிறார், அவர் என்னை சங்காரம் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறார். அந்த தண்டனை எனக்கு வேண்டாம். நான் ஒரு கணம் நான் புறஜாதியாக இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், அவன் சொல்கிறதெல்லாம் ஓகே, அவன் செய்கிறதெல்லாம் ஓகே, ஆமாம் அது எனக்கு வச்சாங்க அது எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம போயிடலாம். வேதாகமத்தை தொட்ட நமக்கு, வேதாகமத்தை படிக்கிற நமக்கு, தேவனை பார்த்த நமக்கு, இயேசு கிறிஸ்துடைய வசனத்திலே கீழ்ப்படிந்த நமக்கு, நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சொல்லி இந்த நேரத்தில் சோதிச்சு பார்ப்போம். இன்றைக்கும் மாறலை, இன்றைக்கும் அப்படி தான், இங்கேருந்து அப்படி செப்பலை அப்படி போட்டுட்டு அப்படி போனவனே கொஞ்சம் மைண்டு மாறிடுச்சு, வேணாம் கொஞ்சம் திரும்ப அப்படி பேசுவோம், திரும்ப பழக்கிக்கோன்னா, இன்றைக்கி கிடைத்த உங்கள் காதினால் கேட்ட வார்த்தை உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அது கிடைக்காது, இந்த கிருபை கிடைக்காது. கிருபையை பூக்கடிக்காதீங்க, கிருபையிலே ஜாக்கிரதையாக இருங்க. கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நேரமும் அனுகிரகமான காலங்கள். மூணாம் வசனம் வாசிங்க, அங்கே என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க, கர்த்தருடைய அநியாயத்தை நடப்பிக்கிறவர்களே இல்லை, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. ரொம்ப சிம்பிள், அவரை தேடுங்கள், வசனத்தை தேடுங்கள், மூணாவது மனத்தாழ்மை தேடுங்கள். இந்த மூணு இருந்துச்சுன்னா அவர் சொல்கிறார், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே, அவ்வளோதான் விஷயமே, இவ்வளோதான் விஷயமே. ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன சொன்னார், ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன சொன்னார், தேவனுடைய எச்சரிக்கையை பார்த்தோம். ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் பாருங்க, நம்ம அவர் மீது நம்ம மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கார் பாருங்களேன். அவர் சொல்றாரு, ஒரு வேளை, அந்த வேளை இந்த வேளையா இருக்கட்டும், அந்த வேளை இந்த நாளாக இருக்கட்டும், அந்த வேளை இந்த ஒரு தருணமாக இருந்து நம்ம மாற்றிக்கொண்டால் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் கிடைக்கும். நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, நமக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? அந்த கோபம் வேண்டாம் இல்லை, அந்த தண்டனை வேண்டாம் இல்லை. அது பயங்கரமான இக்கட்டான நாளாச்சு, அது பால் கடிப்பு மந்தாரமான நாளாச்சு. ஜெயிலில் போய் பாருங்க, அப்போ தெரியும் கொலை பண்ணிட்டான், எதுக்கு கொலை பண்ணானே தெரியாது, எதனால ஒருத்தன் அடி வாங்கி செத்தானே தெரியாது. அந்த விபத்து நடந்தபோது அந்த நடக்கிற சில சம்பவங்களை நீங்கள் பாருங்க, அழறுகிறதான சத்தங்களை அந்த இடத்துல அது வந்தால் தான் மட்டும்தான் தெரியும். நீங்களும் நானும் அந்த உணர்வே இல்லை கடவுளுடைய விஷயத்தில் அப்படியே கொஞ்சம் போகட்டும் போகட்டும் இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம் பெறாது. தேவனுடைய எச்சரிக்கை பயங்கரமாக இருக்கிறது, அவர் சொன்னால் செய்யக்கூடியவர், அது நமக்கு வரக்கூடாது. தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்யாமல் தேவனுக்கு நன்மையானதையும் செம்மையுமானதை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் தேவனுடைய எச்சரிக்கையான அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நீதியை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், மன தாழ்மை தேடுங்கள், ஒருவேளை கோபத்தினாலிருந்து மறைக்கப்படுவீர்கள். நம்ம அந்த வரக்கூடிய கோபத்தின் நாளெல்லாம் நம்ம மறைக்கப்படுவோம். நம்முடைய சபை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளைகளாக, அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையை நீங்கள் போய் சொல்லணும். எப்போ இப்படி இருக்குது, அம்மா வாங்க அப்பா வாங்க சொல்லணும், ஏன் இப்படி இருக்கிறீங்க. ஒரு வீட்டில் ஒரு செய்தி தான் இருக்கணும், ஒரு வீட்டில் நாலு இடத்துக்கு போனால் நாலு செய்தி வந்தால் எப்படி இருக்கும், ஒரு வீட்டில் நாலு செய்தி இருந்தால் எப்படி இருக்கும், நாலு இடத்துக்கு நாலு பேர் போகிறோம் எப்படி இருக்கும்,
ஒருத்தர் மட்டும் வரோம், நாலு பேர் வேறு வேறு இடத்துக்கு போகிறோம். கடவுளுடைய காரியம் எப்படி இருக்கும்? வைராக்கியமாக இருக்குமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியங்களிலே வைராக்கியமாய் தேவனுடைய எச்சரிக்கையிலே நில்லுங்கள். தேவன் தம்மை உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தலையில் நடத்தார்.